ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் பாரதத்தில் மிக ப பரபரப்பை ஏற்படுத்திய அயோத்தி தீர்ப்பு நீதிமன்றம் அண்மையில் வழங்கியது எம்பெருமான் ஸ்ரீராமனுக்கு அயோத்தியில் ஆலயம் அமைக்க வேண்டும் என்பதுதான் அந்த தீர்ப்பு இந்த வழக்கில் இந்துக்களுக்காக ராமபிரானுக்காக வாதாடிய வழக்கறிஞர் திரு யோகீஸ்வரன் அவர்கள் இன்று நம்முடன் இணைகிறார் வணக்கம் யோகீஸ்வரன் அவர்களே நீங்கள் கழிஞ்ச எபிசோடில் என்ன சொன்னீங்க அப்படின்னா ராமபிரான் இந்த வழக்கில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வழக்கே வலுப்பெற்றது அப்படின்னேங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்டாண்டு காலமாக ராமர் அங்கே தான் இருந்து கொண்டிருக்கிறார் ராமருக்கு வழிபாடு நடந்து கொண்டு தான் இருந்தது ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள வழக்குகள் அயோத்தியாவில் உள்ள மக்கள் போட்ட வழக்கு என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வணங்குவதற்கு தடை இல்லாமல் இருக்க வேண்டும் கதவை திறந்து விட வேண்டும் அந்த மாதிரியான வழக்காகத்தான் இருந்தது ஆனால் ராமபிரான் போற்ற வழக்கு என்பது சற்றே வித்தியாசமானது அதனால தான் ராமபிரான் வரவேண்டிய தேவையும் வந்தது அதாவது அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் நான் தான் என்று கோவி நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் அதாவது ஒரு டைட்டில் சூட் இதுதான் ராமபிரான் போட்டதாக நீங்கள் கழிந்த எபிசோடில் சொன்னீங்க அது என்ன அந்த டைட்டில் சூட்னா என்னங்கிறத நம்ம இல்லை டைட்டில் சூட் என்று சொல்லவில்லை யாருமே இந்த கேஸை டைட்டில் சூட்டாக பார்க்கவில்லை இஸ்லாமியர்கள் கூட அதை டைட்டில் சூட்டாக போடவில்லை இஸ்லாமியர்களுடைய வழக்கு இந்த இடம் ஒரு பொது மசூதி என்று அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அது சூட் ஃபார் டிக்ளரேஷன் இட் இஸ் நாட் சூட் ஃபார் டைட்டில் ஹிந்துக்களாகிய நாங்கள் போட்ட வழக்கும் இந்த இடம் ஜென்மஸ்தான் என்று அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வழக்கு எங்களுடைய வழக்கும் டிக்ளரேஷன் என்பது உரிமை கூறுவது நாங்கள் எதற்கு உரிமை கோர வேண்டும் எங்களிடம் தான் நாங்கள் என்ன கோருகிறோம் என்றால் இது ஜன்மஸ்தானம் என்று அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம் இஸ்லாமியர்கள் இது பொது மசூதி என்று அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோருகிறார்கள் யாருடைய வழக்குமே இது டைட்டில் சூட் அல்ல இது தவறுதலாக புரியப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் இது பொது மசூதி என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்று கோரி மசூதிக்கான சான்றுகளை எல்லாம் நிரூபிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள் நாங்கள் மாறாக அது பொது மசூதிக்கான தகுதியற்றது அது வெறும் கட்டிடம் மட்டும்தான் எந்த ஒரு இடத்திலையும் தொழுகை நடத்தினால் அந்த இடம் மசூதியாக மாறுவதில்லை மசூதியாக வேண்டுமென்றால் இஸ்லாமியம் சில வரைமுறைகளை வைத்திருக்கிறது அது எந்த வரைமுறையிலையும் அந்த கட்டிடம் வரவில்லை மாறாக எதெல்லாம் இஸ்லாத்துக்கு புறம்பாக இருக்கிறதோ அது அனைத்தும் அந்த கட்டிடத்தில் இருக்கிறது ஆகவே இஸ்லாமியர்கள் அதை பொது மசூதியாக என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை நிராகரிக்க வேண்டும் என்று நாங்கள் வாதாடினோம் நிரூபித்தோம் உயர்நீதிமன்றம் எங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டது உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக சொன்னது அது மசூதி என்று மசூதி என்று கூற முடியாது இஸ்லாமிய சட்டத்தின்படி அது மசூதி என்று கூற முடியாது என்று சொல்லிவிட்டு ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உயர் நீதிமன்றம் என்ன சொன்னதென்றால் அந்த இஸ்லாமியர்கள் அது மசூதி என்று நம்பி அங்கே தொழுகைக்கு வந்ததனால் அது மசூதி என்று சொன்னார்களே ஒழிய அது மசூதிக்கான இஸ்லாமிய சட்டத்தின்படி அது இல்லை என்பதை மிக தெளிவாக கூறிவிட்டது உயர் நீதிமன்றம் இப்போ இதை நம்ம இன்னைக்கு வந்து பிரச்சாரங்கள் எப்படின்னா பேப்பர்லையும் இல்லைன்னா அரசியல் கட்சிக்காரங்களும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக இடதுசாரிகளும் நம்ம ஊரில் உள்ள திராவிட கட்சிகளும் என்ன பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த நீதிமன்ற தீர்ப்பில் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்துக்கள் இந்த வ நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் ஆனால் நாங்கள் சட்டத்தின் அடிப்படையில் தான் சென்றோம் சட்டம் ஜெயிக்கவில்லை நம்பிக்கையை ஜெயித்து விட்டது அப்படின்னு சொல்லி இப்போ பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அப்போ உண்மைக்கும் இந்த பிரச்சாரம் என்பது தவறானதுன்னு நீங்கள் சொல்கிறதுன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கலாம் அவர்கள் எதை சொல்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அவர்கள் கருத்து கூறுபவர்கள் யாருமே இந்த தீர்ப்புரையை படிக்கவில்லை என்பது எனது கருத்து அப்படி படித்திருந்தேன் என்று சொன்னால் கூட அந்த தீர்ப்புரையை புரியவில்லை என்பது என்னது ஆழமான கருத்து நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க அதாவது அவங்களோட கேள்வியே என்னன்னா அது டிக்ளரேஷன் சூட்டு தானே தவிர டைட்டில் சூட் இல்லைங்கிறது தெளிவா சொல்லிட்டேன் யாருடைய வழக்குமே டிக்ளரேஷன் சூட்டு தான் எல்லாருடைய வழக்குமே டிக்ளரேஷன் ஷூட்டு தான் டைட்டில் சூட் யாருக்குமே கிடையாது அது பொது மசூதி என்று தீர்மானிக்கப்பட்டால் அது அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அது ஜன்மஸ்தானம் என்று தீர்மானிக்கப்பட்டால் அது ஹிந்துக்களிடம் ஒப்படைக்கப்படப்போ அவங்க சொல்லக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு சொன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஹிந்துக்களுக்கு சாதகமாக அது கொடுக்கப்பட்டது ஆனால் நீங்கள் சொல்கிறதுல இருந்தால் ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக சொல்கிறது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அலகாபாதுக்குள்ள உச்ச உயர்நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் கூட கொஞ்சம் மேற்கோள் காட்டினீங்க அது என்ன சொல்லிச்சு அப்படின்னா நீ உங்கள் நீங்கள் சொன்னதை நான் திருப்பி கோட் பண்ணுறேன் அது மசூதி என்று முஸ்லீம்கள் நம்பக்கூடிய காரணத்தினால் அப்படிங்கக்கூடிய சொற்ற சொல்லாடலை உயர்நீதிமன்றம் பயன்படுத்தி இருக்கிறது அப்படிங்கறத நீங்க சொல்லி அது பயன்படுத்தியது இல்லை அதுதான் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அதுதான் அது மசூதி என்று நம்பியதால் அது நாங்கள் மசூதி என்று ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதோடு அது உயர்நீதிமன்றம் முடித்து விடவில்லை ஆனால் மசூதி என்று நம்பி அங்கே தொழுகைக்கு வந்தார்கள் என்பதனால் அது மசூதி என்று அழைக்கப்படுகிறது என்று கூறினார்களே ஒழிய அது மசூதி என்று தீர்மானிக்கப்படவில்லை அப்போ இவ்வளவு நாளும் நம்ம நாட்டில் உள்ள ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் அரசியலுக்காக இந்த தீர்ப்பை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது இப்போ நமக்கு தெளிவாகுது ஏன்னா இந்த தீ உன் நீதிமன்ற தீர்ப்பை ரொம்ப விளக்கமாக நமக்கு யோகேஸ்வரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஐயா இப்போ இந்த தீர்ப்போ இல்லைன்னா இந்த தீர்ப்பை தொடர்ந்து நீங்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் அதுக்கு முஸ்லீம்களுக்கு உள்ள மறுமொழிகள் என்ன இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய பகுதிகளில் நம்ம வந்து டீட்டெயிலாக அதை பார்ப்போம் ஐயா இந்தளவுக்கு நமக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா